தர்மத்திற்கும் பக்திக்கும் வயது கிடையாது. இத்தகைய பெருமை வாய்ந்த நாடு நம் நாடு. ஆனால் இன்று தெற்கே சிங்களம், மேற்கே பாகிஸ்தான், எல்லா திசைகளிலும் சீனம், உள்நாட்டில் ஊழல், தீவிரவாதம், இதற்கிடையே அச்சமின்றி குண்டு துளைக்காத அறையில் இருந்து பிரதமரின் சுதந்திர தின உரை. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் அன்று, அரசியல் பிழைப்பு செய்வோர்க்கு அறம் வெறும் கூத்தாகும் இன்று. இந்த நிலை ஏன்? மக்களின் மறதி, அச்சம், அதனை நன்கு புரிந்து கொண்ட நமது அரசியல்வாதிகள் தீங்கு தடுக்கும் திறமிலரானோம், அச்சத்தால் அறநற்று போனோம். ராணுவ வீரனின் தலையை வெட்டினால் அது தெரிந்துதானே ராணுவத்தில் சேர்ந்தார்கள் எனும் மந்திரி பேச்சை மறப்போம். இந்திய எல்லைக்குள் ஊடுருவிய சீன ராணுவம் சுற்றுலா வந்தது என சோம்பி கிடப்போம். நீர்மூழ்கி கப்பல் வெடித்தது ஏன் எனும் உண்மையை மறைப்போம். நாணயத்தின் மதிப்பை, இந்திய நாணயத்தின் மதிப்பை கவலை ஏதுமின்றி குறைப்போம். தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகளை அள்ளி இறைப்போம். பின் சுவிஸ் வங்கியில் சுயநலமாய் பணத்தை நிறைப்போம். போதும், போதும். இந்த அரசியல்வாதிகளின் முகத்திரையை கணமே கிழிப்போம். சும்மா வரவில்லை சுதந்திரம் என ஒன்று கூடி நினைப்போம். வந்தே மாதரம் எனும் மந்திரத்தை மீண்டும் ஒன்று கூடி உரைப்போம். யார் வருவீர்? தேசமே நலிவோடு தேய்ந்திட மக்களின் பாசமே பெரிதென பார்ப்பவன் செல்க. சோதரர் தம்மை துரோகிகள் அழிப்ப மாதரார் நலத்தினை மகிழ்பவன் மகிழ்க. படைமுகத்தீரந்து பதம் பெற விரும்பா கடைபடுமாக்கள் என் கண்முன் இல்லாதீர். மக்களாய் பிறந்தோன் மடிவது திண்ணம். தாய் பிறன் கைப்பட சகிப்பவனாகி நாயன வாழ்வோன் நமரிங்குளரோ. ஊரவர் துயரில் உருகுவோர் இருமின், சோர நெஞ்சிலா தூயவர் இருமின், வீரியம் நிறைந்த நெஞ்சினோர் இருமின், பாவியர் குருதியை பருகுவோர் இருமின், நெஞ்ச குருதியை நிலத்திடை விதைத்து வஞ்சகம் அழிக்கும் மாமகம் புரிவோம் யாம். வெற்றியே அன்றி வேறெதும் புரிகிலேம், வெற்றியே அன்றி வேறெதும் புரிகிலேம். இனி அச்சம் தவிர எழு ஆண்மை தவறேன். வந்தே மாதரம்.